நடைமுறையில் நற்கர்மத்தின் பயன். இதையே திருப்பி வைத்தும் கேட்கலாம். கர்மாபடி ஜன்மாந்திர கடன் என்று கூட சொல்வதுண்டே. அப்படி நாம் ஒருத்தனுக்கு ஒரு உபகாரம் பண்ணியே அதனால் அவனுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றும் ஏன் நிற்கக்கூடாது? இந்த லோகத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் பிரத்தியாரால் எத்தனையோ உபகாரம் தேவையாகத்தான் இருக்கிறது. யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் எவன் ஒருத்தனும் வாழ்க்கை நடத்திவிட முடியாது என்றே பார்க்கிறோம். பல பேர் செய்து கொள்ளும் பரஸ்பர உதவியால்தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டு போகிறது. சிலது ஃபெயில் ஆகிறது என்றாலும் பலது சரியாக நிறைவேறவும் செய்வதால்தான் லோக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரே பெசிமிசமாக, நல்லதே நடக்காது என்ற அழுமூஞ்சி சித்தாந்தமாக, அதோடு கொஞ்சம் கூட அன்போ தயையோ இல்லாமல் யார் வேணா என்ன வேணா கஷ்டப்பட்டு போகட்டும், நமக்கென்ன ஆச்சுன்னு சும்மா இரு என்றால் எப்படி என்று கேட்கலாம். இதுவும் நியாயம்தான். அதோடு கூட நாம் உள்ள நடைமுறை உலகத்தில், நடைமுறையில், நமக்குள்ள மனநிலையில் நாம் கெட்ட காரியங்களில் போகாமல் இருப்பதற்கு வழி ஏதாவது நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பதுதான். எந்த நல்ல காரியத்திலும் கெட்டது வரலாமானாலும் சாஸ்திரப்படியும் பெரியவர்கள் வழிகாட்டி உள்ளபடியும் நம்முடைய மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட உறுத்தாதபடியும் மொத்தத்தில் நல்லது என்று தெரிகிற காரியங்களில் காரியத்தில் கெடுதல் ஏதாவது சேர்ந்தாலும் கூட நம்முடைய உத்தேசம் கெட்டதே இல்லாமல் நல்லதாக இருக்கிற காரியங்களில் ஈடுபட்டுத்தான் பழைய கெட்ட கர்மா பாக்கிகளை தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி பணிகள் செய்வதில் வாஸ்தவமாகவே நாம் பிரத்தியாருக்கும் பிரத்தியார் நமக்கும் அநேக நல்லது பண்ணவும் முடியும்தான். ஒத்துக்கொள்கிறேன். சிரித்தபடி ஒத்துக்கொள்வதோடு இத்தனை நாளை சொன்ன மாதிரி சும்மா இருந்து விட மாட்டேன், உங்களையும் சும்மா இருக்க விடமாட்டேன், இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ என்று ஓயாமல் உங்களுக்கு ஏதாவது காரியத்தை கொடுத்து உபதிரவம் பண்ணி கொண்டேதான் இருப்பேன். ஒரு நல்லதும் பண்ண வேண்டியதில்லை, சும்மா இருக்கிறது தான் பெரிய உபகாரம் என்று நான் விஸ்தாரம் பண்ணி கொண்டு போனதை பார்த்துவிட்டு யாராவது, அப்பாடா இனிமேல் இவர் வேத ரக்ஷணம், பிடி அரிசி, ஆத்திக்கீரை, கும்பாபிஷேகம், குளம் வெட்டுவது என்று எதையாவது சொல்லி ஹிம்சை பண்ண மாட்டார் என்று நினைத்திருந்தால் நன்றாக ஏமாந்துதான் போவீர்கள். இனிமேலேயும் இப்படி சொல்லி இன்னும் புதுசு புதுசாக ஏதாவது சேர்த்து சொல்லி உபதிரவம் பண்ணி கொண்டுதான் இருப்பேன். ஒன்றும் செய்யாமல் சொல்லாமல் இருக்கிற உபகாரத்தை சொல்லவே அவதாரம் பண்ணினவரும், சாஸ்திரப்படி பண்ணு, பரோபகாரம் பண்ணு, பக்தி பண்ணு, பஞ்சாயத்தன பூஜை பண்ணு, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணு என்றும் அநேக பண்ணுகளை சொல்லிக்கொண்டே இருந்தவர்தான்.